வணக்கம் யூடியூப் நண்பர்களே. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போக போறோம், ஒரு ஸ்பெஷலான கோவில். ஸோ வாங்க, இதான் கோவிலோட ஜேர்னி. ஸோ இப்போ நம்ம கம்போங் பாயாங்கில் இருக்கிறோம். கம்போங் பாயாங் சுங்காய், இது ஒரு ஆறு. ஸோ இந்த ஆறு பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோன்னா கோயில் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியம். ஓகே, வாங்க போகலாம். ஸோ இதுதான் பாட்டு. ஸோ ஃப்ரம் சிம்பாம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வழியிடும். ஸோ ரோட்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ வாங்க போவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போகிற பாதையில் அழகான ஒரு ஆறு இருக்குது. ஸோ இங்கே தான் எப்பவுமே தர்ப்பணம்லாம் செய்வாங்க. ஸோ நேராக நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியும், அங்கே ஒரு சைனீஸ் கோவில் இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்களா, இது நேராக சைனீஸ் கோவில். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ரைட்டில் போனோம். ரைட்டில் வளைஞ்சு நேராக போனால் நம்ம கோவில் வந்துட்டோம். ஸோ இதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஒரு மலையில் அட்டாச் பண்ணியிருக்கோம், அழகான மலை. ஸோ பாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப ரிலாக்ஸான இடம். ஸோ கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் வந்த கையோட ஒரு பப்பி வருது பாருங்க, நம்மளை வர வைக்கிருக்கு. ஓகே, ஸோ ஹாய் பப்பி, வாங்க கீரை இறங்குவோம், கோயிலுக்குள்ள போவோம். ஸோ பாருங்க இதான் கோவிலோட என்வாயர்மெண்ட். ஒரு பெரிய மலையில் அட்டாச் பண்ணியிருக்கு முருகன் கோவில். ஸோ ரொம்ப அமைதியான கோவில், நல்ல ஒரு கோவில், பழையான பழுசான ஒரு கோவில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் தைப்பூசம் இங்கே, தைப்பூசம் இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. ஓகே, இதான் கோவில் என்ட்ரன்ஸே, வாங்க உள்ளுக்கு போவோம். ஸோ இதான் கோவிலோட என்ட்ரன்ஸு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா சிலைகள் இருக்கும், முருகனோட கதைகளும் நிறையா இருக்கும். ஸோ மொதல் கோவிலுக்கு வந்தால் எப்பவுமே மொதல் விநாயகர் மொதல் கும்பிடணும். ஸோ இதான் விநாயகர் அப்பா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா மகாலட்சுமி அம்மா இருப்பாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி அம்மா. ஸோ வாங்க இப்ப என்ட்ரன்ஸ்க்கு போவோம். கொகை என்ட்ரன்ஸ்க்கு நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மின்னுக்கு இதான் கொகை என்ட்ரன்ஸு. ரைட் லெஃப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அந்த சிலைகள், ஒரு சிலைகள் ஒரு கதை இருக்கும், தெரிஞ்சுங்க கத்துங்க. ஸோ இது கொகை உள்ளுக்கு பூந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸில் நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பாங்க. ஸோ இதான் என்ட்ரன்ஸு, கொகை பாதை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பத்து கப்பு ஒரு கொகை சொல்லுவாங்க, ரொம்ப பழையான பழசான ஒரு கொகை, அழகாக இருக்குது, கூலிங்காகவும் இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு, இவங்க தான் முருகன், மீன் முருகன், வள்ளி தேவனை அம்மா கூட இருப்பாங்க. ஸோ முருகன், ஸோ எல்லாருக்கும் பிளெஸிங். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகான கொகை, அழகான ஒரு நேச்சரானு உருவாக்கப்பட்டது கொகை. ஸோ மேலே ஏறிட்டோம், இப்போ கீழே இறங்குறோம் திருப்பி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும். ஸோ என்ன சிலைகள் இருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சித்தர் சிலைகள் இருக்கும், ரொம்ப கூலியங்கான இடம். ஸோ பாருங்க நிறைய சித்தர்கள் சிலைகள், ஒவ்வொரு சித்தர்கள் ஒரு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு கோவில் எடுத்து ஒரு முயற்சி. ஏன்னா நிறைய பேர் சித்தர்கள் தெரியாது, சித்தர்கள் நம்மளுக்கு குரு, குரு மாதிரி. ஸோ இதான் கொகையோட எண்டிங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தல்லாம் இருக்கோங்க, ஒரிஜினலாக உருவப்பட்டு கிறிஸ்தல். ஸோ பார்த்தீங்களா எத்தனை சித்தர்கள் இருக்காங்க பாருங்க.
ஸோ கைஸ் கண்டிப்பாக இப்போ வந்தீங்கன்னா கோவில் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியம் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்க. ஏன்னா இந்த கோவிலே கொகை உள்ளுக்கு உருவப்பாட்டை கட்டியிருக்காங்க, கொகை கூட அட்டாச் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான அழகான அண்ட் ரொம்ப நேச்சுரல் கூட ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கை தான் கடவுள். ஸோ இப்போ நம்ம திரும்பி வெளியாகிட்டோம், வெளியாகிட்டு ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் இருப்பாங்க, முருகன் சிலை, அப்புறம் விநாயகர் அப்பா சிலை இருப்பாங்க. இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு போக போகிறோம், உள்ளுக்கு சிவன் கோவில் இருக்கு. ஸோ சிவன் பெருமான் கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சிவன் பெருமான் சிவலிங்க வடிவத்தில் வச்சுருப்பாங்க, பைரவர் இருப்பாங்க இங்கே. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ திருப்பி வெளியாக வரோம், அரச மறு பிள்ளையாரு போய் பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, சாமி கும்பிட்றாங்க, அரச மறு பிள்ளையார் சுற்றுறாங்க. ஸோ வாங்க நம்ம பிள்ளையார் போய் பார்ப்போம். இவங்க தான் அரசமரர் பிள்ளையார். ஓகே கைஸ், கோயிலை நான் சுற்றி காட்டிட்டேன். ஸோ கண்டிப்பாக வாங்க, இந்த மாதிரி கோவிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்பயுமே கோவிலாம் டவுனில் இருக்கும், நடு டவுனில் இருக்கும். ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்கே கொஞ்சம் இயற்கை கூட சேர்த்து கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒற்றுமையா இருப்போம். ஓகே பாய்.